ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு ரிசல்ட்டை குறித்து ஒரு முக்கியமான அதிரடியான அறிவிப்பை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ தான் ஸ்கூல்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சு முடி நம்ம ஏமாநாதன் மீடியாவில் டக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வரோம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கான ரிசல்ட் அண்ட் சம்திங் ஏ டு செட்டு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அறிவிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. இப்போ தொடங்கி இருக்கல பருவம், அதாவது இப்போ வந்து 9th டென்த்து போயிருப்பீங்க, 5th சிக்ஸ்த்து போயிருப்பீங்க, 1வதுலேருந்து 2வது, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக எடுக்கணும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து 2 வருஷமாக இப்போ கொரோனாவின் இதுனால வந்து 2 வருஷமாக இவங்க எதுவுமே எடுக்கல. அதனால் வந்து இனி வரக்கூடிய நாடுகள்லாம் வந்து கொரோனா இல்லாத மாதிரி தெரியிருந்தாலும் நீங்கள் வந்து பாடத்திட்டங்களை வந்து முழுமையாக எடுத்து ஆகணும், ரெடியூஸ் சிலபஸ்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு கொஞ்சம் ஷாக்கிங்கான நியூஸ் தான், பார்க்கலாம். அதை பற்றி டீட்டெயிலாக ஏதாவது ஒன்று கொஞ்சம் கிடச்சுன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதையும் ஒரு குழப்பமும் இல்லை, எல்லாமே வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப 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 ஒரு எப்படி சொல்கிறது, பயம் வந்து இந்த நாள் கிட்டக்கிட்ட நெருங்க நெருங்க பயம் வரும் பார்த்திங்களா? அதுதான் வந்து மாணவர்களை வந்து ரொம்ப ஒரு போட்டு வதக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மாணவர்கள் ஒரு சில மாணவர்களாக சொல்கிறாங்க, ப்ரோ எனக்கு நம்பிக்கை இருக்குது, ப்ரோ நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தோன்னே நிறைய நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அட பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நான் ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்ல ப்ரோ, கண்டிப்பாக வந்து நான் ஃபெயில் ஆனவன் என்னை ஃபெயில் ஆகணும்னு சொல்கிறாங்களா, அவங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நான் பாஸ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. சூப்பர், இது மாதிரி தான் இருக்கணும், மோட்டிவேட்டாக இருக்கணும். யாருமே ஃபெயிலுன்ற நோக்கத்துக்கே போகாதீங்க. ஓகேங்களா? யார் என்னென்ன சொல்கிறேன், நம்மளுடைய இதுவை பாருங்கள். ரிசல்ட்டில் அன்றைக்கி உங்களுக்கு வந்து லைவ் போடுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைவ் சேட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா லைவ்லேயே உங்களுடைய மார்க் எல்லாருமே பார்ப்பாங்க. கம்மியாக இருக்குது அப்படி இப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாருமே எப்போவுமே ஒரு இதுவை பொறுத்த வரைக்கும் மார்க் கம்மி அதிகம்லாம் இல்லை. நீங்கள் யார் கேட்டாலும் உடனே உங்கள் மார்க்கு கேட்க மாட்டாங்க, நீங்கள் பாஸ் ஆ ஃபெயிலானு தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேசிக்கே என்னென்னா பாஸ் ஃபெயில் தான், மார்க்குன்றது ரெண்டாவது பட்சம். மார்க்குன்றது என்னதான் நிறைய இடத்துல தேவைப்பட்டாலும் நமக்கு தேவை பாஸ் ஓகேங்களா? அதுக்கு நிறைய ஒரு இது பண்ணிட்டுருக்காங்க இங்கே. ஓகேவா? எல்லாருமே பாஸ் ஆகிடுவீங்க. ரிசல்ட்டை நினச்சி யாரும் கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. இப்போ வந்து முன்னெல்லாம் நிறைய கமெண்ட் வரும், பயமாக இருக்குன்னு. இப்போ எல்லாம் சூப்பர் ப்ரோ, நல்லாயிருக்கு, நாங்கள் பயப்படாமல் இருக்கும் ப்ரோ, தைரியமாக இருக்குது, நாங்கள் கண்டிப்பாக ரிசல்ட்டை எதிர்கொள்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இது மாதிரி தான் இருக்கணும், மாணவர்கள்லாம் தைரியத்தோடு இருக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதாக படிச்சு அப்படியே நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தானே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.